உலகெங்கும் வீற்றிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம் நான்காம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சிக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க எதையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். இருப்பினும் கோபமான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிர்காலம் பற்றிய கவலை பயம் ஆகியவற்றை தவிர்த்து நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். குடும்ப தேவைக்காக சில நேரங்களில் கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். மனோபலம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. ஆபரண சேர்க்கை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் தேவையற்ற பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படும். தந்தை உடல்நிலையில் நல்ல கவனம் தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் வந்து சரியாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இருப்பினும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இறுதியில் உங்கள் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி தரும். சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 13 மார்ச் 11-12 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவேற்காடு கருமாரியம்மனை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.